friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து chicken patties, burger patties இருக்குல்ல அதுதான் செஞ்சு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து ஒரு 400 கிராம் போன்லெஸ் chicken இருக்கு. இந்த மாதிரி இத வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய blender எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஃபுட் processor இருந்துச்சுனாக்கா நீங்க அத தாராளமா யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இல்ல. அதனால நான் வந்து நார்மல் blender தான் யூஸ் பண்றேன். இப்போ இதல வந்து நம்ம chicken-அ போட்டுட்டு இதுக்கு தேவையான salt கொஞ்சமா sugar add பண்றேன் ரொம்ப போட்றாதீங்க மைல்டா போட்டுக்கோங்க கொஞ்சமா oregano dried oregano இருக்குல்ல அது வந்து 1 teaspoon அதுக்கு அப்புறமா garlic powder உங்ககிட்ட garlic powder இல்லனா நீங்க normal garlic இருக்குல்ல பூண்டு முழு பல்லு பல்லு பூண்டு இருக்குலையா நீங்க அத கூட ஒரு 4 பல்லு சின்ன பல்லா நான் போட்டுக்கலாம் சோ அதுல வந்து ஒரு 2 teaspoon அளவுக்கு போடுறேன் இது கூட வந்து காரத்துக்கு கொஞ்சமா pepper அது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாயா மூணு போடுறேன் கொஞ்சமா கொத்தமல்லி தழை ரொம்ப போட்றாதீங்க கொஞ்சம் தான் தேவை கொஞ்சமா olive oil ஒரு 2 tablespoon போட்டா போதும் அதுக்கு மேல போட வேண்டாம் ஏன்னா நம்ம எப்படியும் இது வந்து grill panல toast பண்ணி எடுப்போம் இது கூட வந்து நீங்க ஒரு 1/4 கப் அளவுக்கு bread crumbs எடுத்துக்கோங்க உங்ககிட்ட bread crumbs இல்லனா கூட பரவாயில்லை ஒரு ஸ்லைஸ் பெரிய sandwich bread இருக்குல அத கூட நீங்க கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் ஏன்னா இது எல்லாமே நம்ம ஒண்ணா போட்டு அரைக்க தான் போறோம் சோ இத blend பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த mixture கூடவே நான் கொஞ்சமா அதாவது ஒரு சின்ன வெங்காயத்துல பாதி தான் போட போறேன் பாதி வந்து இந்த மாதிரி டைஸ் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப வெங்காயம் போட்றாதீங்க அது ரொம்ப ஒரு மாதிரி காரம் கொடுத்துரும் சோ கொஞ்சமா இப்ப கூட அதை போட்டுட்டு இப்ப நம்ம மறுபடியும் நல்லா blend பண்ணிக்கலாம் சோ எல்லாமே நம்ம வந்து blenderல போட்டு நல்லா mix பண்ணியாச்சு இப்ப இது ஒரு bowlல நம்ம transfer பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி பாத்தீங்களா கையில பிடிச்சா இப்படி ஒட்டவே இல்ல கையில பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்க ஓவர் ஆனியனோ இல்ல oil-ல போட்டுட்டீங்கன்னா ரொம்ப watery ஆயிடும் உங்களுக்கு பேட்டி உருட்டி தட்டி போடுறதுக்கு கஷ்டமாயிரும் फ्लेவர்க்காக ஒரு பாதி லெமன் புளிஞ்சிக்கறேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டெப்ப நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம் சோ இது போட்டுட்டு நம்ம இது ஒரு mix நல்ல ஒரு வாட்டி லெமன் போட்டதனால ஒரு வாட்டி mix பண்ணிக்கலாம் சோ இது நல்லா blend ஆயிடுச்சு ஒரு இதுவா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா फ्लेவருக்கு நீங்க வந்து பாப்ரிகா பவுடர் இல்லனாக்கா chili flakes அந்த மாதிரி கூட நீங்க எக்ஸ்ட்ரா फ्लेவருக்கு ஆட் பண்ணிக்கலாம் பட் இதுவே எனக்கு போதும் அதனால இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேல ஒரு பார்ச்மென்ட் பேப்பர் இல்லனாக்கா ஒரு பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணிக்கோங்க கையில நல்லா oil grease பண்ணிக்கோங்க கிச்சன் வெயிங் ஸ்கேல் எடுத்துக்கேன் இதுல தான் நான் பேட்டிஸ் எல்லாமே ஈவனா வரதுக்காக நான் வந்து ஒவ்வொரு பாலும் இதல மெஷர் பண்ணி தான் போட போறேன் இது வந்து டிஜிட்டல் வெயிங் ஸ்கேல் சோ கிராம்ஸ் கொடுத்து போட்டுக்கலாம் நான் வந்து என்னோட 버거 பன் வந்து பெருசா இருக்கு சோ ஒரு கரெக்ட்டா அது 50 கிராம்ஸ் இருக்கு சோ 50 கிராம்ஸ் எல்லா பால்ஸ் நான் உருட்ட போறேன் இந்த மாதிரி நல்லா உருண்டு பிடிச்சுக்கோங்க நம்ம வடை எல்லாம் சுடுமோ இல்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களா இருந்தாக்கா மெது வடை நல்லா இப்படி உருட்டுவாங்க சோ அந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு as usual வடை தட்டற மாதிரி நம்ம கட்லெட் வடை தட்டற மாதிரியே உங்களுக்கு தின்னா வேணும்னா தின்னா இல்லனாக்கா கொஞ்சம் திக்கா வேணும்னா திக்கா அந்த மாதிரி நீங்க உங்களோட உங்களோட இஷ்டப்படி நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களோட தம் ஃபிங்கரை வச்சு லைட்டாக இப்படி அமைக்கி விட்டுக்கோங்க இது எதுனாலனா நம்மளோட 버거 பேட்டி வந்து ஈவனாக குக் ஆகும் வீட்லேயே பிள்ளைங்களுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் வெளியிலலாம் நாங்கள்லாம் கேஎஃப்சி சாப்பிட்டு 3-4 இயர்ஸ் ஆச்சு 버거 சாப்பிட்டு விட்டுட்டோம் ஸோ வெளியில் 버거ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறது இல்லை அக்கேஷ்னலி ஓகே ஃபைன் நம்ம இங்கே சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் அமையும் போது நம்ம அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம் பட் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு 버거 ரொம்ப பிடிக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுங்க ரொம்ப சிம்பிள் வெளியில் கிடைக்கிற இதில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராசஸ்டு சிக்கன் தான் போடுவாங்க இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கின சிக்கன் லஞ்ச் பாக்ஸ் கூட அவங்களுக்கு அழகாக வச்சு விடணும் அந்த மாதிரி 버거ஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க 버거ஸ்லாம் சமைச்சோம்னா என் கை ட்ரை ஆகிடுச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 400 கிராம்ஸ் சிக்கனில்
எனக்கு வந்து 10 patties கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம இப்படியே கிரில் பண்ண முடியாது ஸ்டவ்வில், அதனால் நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரில் பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேட்டிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஒன் ஹவர் ஃப்ரீஸிலேருந்து நம்ம அதை கிரில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரில் பேனில் லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்படி எடுக்க வந்துடும். நீங்கள் இதே வந்து ஃப்ரீஸ் பண்ணாமல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன் பை ஒன் அப்படி அழகாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 minutes ஆகுது ஆகும் ஒன் சைடு வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து பச்சையாக தான் கறி ராவாக தான் போட்டிருக்கோம். ஸ்லோவாக இந்த மாதிரி திருப்பி கொடுக்குங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கிரில் ஆகி வந்திருக்கு, ஜூஸியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 3 minutes ஆகுது இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரா மீட் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ரெண்டு பக்கமும் நல்லா டாஸ் ஆகிடுச்சு, இது நம்ம எடுத்துடலாம். இப்போ ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஒரு பர்கர் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நடுவில். அசம்பிள் பண்ணிடலாம். ஹோம்மேட் மயனைஸ் எக்லஸ் மயனைஸ் கொஞ்சமாக அதில் போட்டு உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ சாஸ் போடலாம் கீழே ஒரு லேயர். கொஞ்சமாக லெட்யூஸ் அசம்பிள் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. மேலே ஒரு பேட்டி வச்சுட்டு அப்புறமா சீஸ், இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மயனைஸ் தடவி வைக்கோங்க. சூப்பராக ஒரு பர்கர் பன் வீட்லேயே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பன் வந்து நான் வெளில தான் வாங்கினேன். ஸோ பேட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக் பாக்ஸ்லேயும் நீங்கள் இது மாதிரிலாம் குட்டி பன் வாங்கி வச்சு விடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.